பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்திய விமானப்படைக்கு வாங்கப்பட்ட அதிநவீன போர் விமான ரஃபேல் விமானங்களின் முதல் தொகுப்பு ஹரியானாவின் அம்பாலாவுக்கு இன்று வந்தடைந்தன. விமானப்படையை வலுப்படுத்த பிரான்சிடமிருந்து 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதில் முதல் 5 விமானங்கள் இன்று இந்தியா வந்தடைந்தன. பிரான்ஸ் நாட்டின் மெரிக்நாக் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட 5 ரஃபேல் விமானங்கள் நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அல்தாஃப்ரா விமான நிலையத்திற்கு வந்தடைந்தன. அங்கிருந்து இன்று காலை புறப்பட்ட விமானங்கள் இன்று பிற்பகல் ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்தடைந்தன. அவற்றிற்கு தண்ணீர் பீச்சு அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மொத்தம் 7,000 கிலோமீட்டர் பயணத்திற்கு பின் இந்த விமானங்கள் இந்தியா வந்தடைந்துள்ளன. இந்திய வான் எல்லைக்குள் ரஃபேல் போர் விமானங்கள் நுழைந்ததும் பாதுகாப்பாக 2 சுகாய் போர் விமானங்கள் உடன் பறந்து வந்தன. 5 ரஃபேல் போர் விமானங்களும் முறைப்படி இந்திய விமானப்படையில் இணைக்கப்படுகின்றன. இதற்கான நிகழ்ச்சியில் விமானப்படை தலைமை தளபதி RKS பதவ்ரியா கலந்து கொண்டு ரஃபேல் விமானங்களை முறைப்படி பெற்றுக் கொள்கிறார். ரஃபேல் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்திருப்பதை பிரதமர் நரேந்திரமோடி வரவேற்றுள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் விமானங்களை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில் ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வந்தடைந்துள்ளது ராணுவ வரலாற்றில் புதிய தொடக்கம் எனவும் இந்த போர் விமானங்கள் விமானப்படை செயல்பாட்டில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றார். ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவிற்கு வெற்றிகரமாக கொண்டு வந்த விமானப்படைக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் குறித்த நேரத்தில் ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் ஆயுதங்களை வழங்கிய பிரான்ஸ் நாட்டிற்கும் நன்றி தெரிவிப்பதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் ரஃபேல் விமானங்கள் வந்துள்ளது விமானப்படைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள் மற்றும் நாட்டிற்கு பெருமையான தருணம் என்றும் சக்தி வாய்ந்த இந்த விமானங்கள் எந்த சவாலையும் முறியடிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அடுத்த தலைமுறை போர் விமானங்கள் விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளதன் மூலம் இந்தியாவை பாதுகாப்பான நாடாக மாற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் தீர்மானத்திற்கு உண்மையான சாட்சியம் என்றும் விமானப்படைக்கு மேலும் இது வலு சேர்த்திருப்பதாகவும் இதற்காக பிரதமருக்கு அமைச்சர் அமித்ஷா நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட்